என்னெல்லாமோ சொல்லி பார்த்து என்னெல்லாமோ சைகைகள்லாம் காட்டி பார்த்துருக்காங்க விளங்கல்ல. கடைசியில் ஸ்டவ்வே தூக்கிட்டு போய் காட்டு இதில் ஊற்றி சொன்ன இப்போ தான் மண்ணெண்ணெய் ஆனின்னு சொல்லி அவங்க எடுத்து கொடுத்துருக்குறாங்க நார்த் இந்தியாவில், நம்ம இந்தியாவுக்குள்ளே. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால எல்லாருமே தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு ட்ரெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. இந்த தேவைக்கு அதிகமாக சேர்க்குற ட்ரெண்ட் வந்து தவறுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணால், ஊருக்கு தள்ளி எங்கேயாவது இருந்துன்னு சொன்னால், போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணான்னு சொன்னால், போலீஸ் ஸ்டேஷனில் உடனே பார்த்து எங்கிட்ட எங்கே இல்லை கிடையாது இருக்கும். நீ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போம்மா, அவன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில்னா இது எங்கே கையில் கிடையாது அவங்க இல்லாமாங்க. இப்போ உள்ள ட்ரெண்டில் என்னென்னா, இந்த மாதிரி தான் எல்லை வந்து எங்கே இல்லை எங்கே இல்லைங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லையெல்லாம் தான் ஐநா சபையில் போட்டதுன்னா இது எங்கே எல்லையே கிடையாதுன்னு சொல்லி, ஏன்னா இது எங்கேயோ ரிமோட்டில் இருக்குது, அங்கே அந்த பகுதியில் போய் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அதாவது நாம மட்டும் நல்லா இருந்தால் போதாது, உலகமே நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் இப்படிலாம் நிறைய, ஒரு நாட்டை போய் ஒரு நாடு பிடிக்கிறத ஒரு பெரிய வெற்றிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து நாம் பாகிஸ்தான் பக்கத்துலாம் இருக்குது, நம்ம பாகிஸ்தானை போய் நம்ம பிடிச்சிட்டோம்னு சொன்னால் யாராவது பாராட்டுவாங்களா? எனக்கு வேறு வேலை இல்லையான்னுட்டு தான் சொல்லி பேசாமல் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு அடுத்த நாட்டை போய் பண்ணிகிட்டு இருக்கானேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இப்போ உள்ள ட்ரெண்டே வேறு, அன்னைக்குள்ள ட்ரெண்டு வேறு, இன்றைக்குள்ள ட்ரெண்டு வேறு. இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் வந்து நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னு சொன்னால், அடுத்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் சைகை காட்டி தான் பேச வேண்டியிருக்கும். ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர், ஒருத்தர் அவர் இங்கேருந்து நார்த் இந்தியா போயிருக்கிறாரு. இதுக்கு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அங்கே போனோம்னு சொன்னால், இவங்களுக்கு ஸ்டவ் வச்சுருக்குறாங்க, ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் வாங்கணும். கெரசின்னு அங்கே கடைக்காரங்கிட்ட கெரசின்னு சொன்னால் தெரில, மண்ணெண்ணான்னு சொன்னாலும் தெரில. என்னெல்லாமோ சொல்லி பார்த்து என்னெல்லாமோ சைகைகள்லாம் காட்டி பார்த்துருக்காங்க விளங்கல்ல. கடைசியில் ஸ்டவ்வே தூக்கிட்டு போய் காட்டு இதில் ஊற்றி சொன்ன இப்போ தான் மண்ணெண்ணெய் ஆனின்னு சொல்லி அவங்க எடுத்து கொடுத்துருக்குறாங்க நார்த் இந்தியாவில், நம்ம இந்தியாவுக்குள்ளேயே. இப்போ நிலமை வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆங்கிலத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம எங்கே வேணாலும் போய், நம்ம எல்லாருமே எங்கே வேணாலும் போய் பேசி சர்வை பண்ணிக்கலாம் நமக்கு வேண்டிய அந்த அளவுக்கு. இப்போ எல்லாமே விட்டதிட்ட ஒன்றா ஆயிட்டுது எல்லாமே. ஆனால் இன்னும் கூட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நமக்கு எவ்வளவோ வருமானம் வருது அரசாங்கத்துக்கு. அரசாங்கத்தில் வரக்கூடிய வருமானத்தில் 85% இராணுவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, மீதி 10-15% தான் நம்ம மற்ற இதுகளுக்கெல்லாம் வருது. அந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுற அளவுக்கு இராணுவத்துக்கு இங்கே என்ன தேவை இருக்குது, என்ன தேவைக்காக இந்த இராணுவத்தை பயன்படுத்தி? ஏன்னா நம்ம எந்த நாட்டையும் பிடிக்க போகிறதில்ல, வேறு எந்த நாடும் வந்து நம்ம நாட்டையும் பிடிக்க போகிறதில்ல. ஆனால் அந்த இராணுவத்தை வச்சுருக்குறோம், அடுத்த நாடும் இராணுவத்தை வச்சுருக்கு. அவங்க இராணுவத்தை கடலில் இந்த வரைக்கும் அனுப்புனானா, நாம் கடலில் அடுத்த பக்கத்தில் நாமளும் அனுப்புவோம். அவங்க ஏதோ ரெண்டு ராக்கெட்டுகள் அங்கே விட்டானா, நாம் ரெண்டு ராக்கெட்டும் விடுவோம். இப்படி இந்த வான வேடிக்கை போட்டுக்கிட்டு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் சொன்னால், இந்த எல்லையை பாதுகாக்கிறதுல தான் இந்த எல்லாமே இதாக இருக்குது. பிரச்சனைக்குரிய பகுதி என்னன்னு சொல்லி சொன்னால், நீ உன் இடத்துல இரு, நான் என் இடத்துல இருன்னு சொல்கிறதுக்காக தான், ஒரு பிரிவினைக்காக தான் எல்லையே போட்டிருக்கு. இப்போ அந்த எல்லைங்கிறது எதுக்காகனு சொன்னால், ரெண்டு பேரும் சண்டை போட்டு மோதுறதுக்காக ஒரு எல்லை, ஒன்றும் தேவையே இல்லாத ஒரு எல்லை. அந்த தேவையே இல்லாத ஒரு எல்லைக்காக நம்ம சண்டையே போட வேண்டாம். அந்த எல்லையை மட்டும் நம்ம வந்து ஒரு காமன் இன்ஸ்டியூஷன்கிட்ட, ஐநா சபைங்கிற மாதிரி ஒரு பொறுப்பில் உள்ளவங்கள்கிட்ட கொடுத்துட ஹேண்ட் ஓவர் பண்ணிட வேண்டியது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில இடங்கள்லேயே பிரச்சனை இருக்கும். இந்த இடம் எனக்கு சேர்ந்தது, இது உனக்கு சேர்ந்ததுன்னு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னா அதையுமே ஐநா சபையிட்ட ஒப்படைச்சிடும். அப்படி ஒப்படைக்க ஆரம்பித்தானே, யாரும் எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்களே ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ சும்மா தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு
இந்த காம்பவுண்ட் வால நம்ம ஐநாசா போய்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிறது தான் நம்முடைய 12வது கட்டளை அல்லது ஒரு விதிமுறைங்கிறது. அதனால் இதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னால் இங்கே எல்லா வசதிகளும் இருக்குது. இந்த கிராமிய கதையில் ஒரு பழமொழி மாட்டி ஒன்று சொல்லுவாங்க, 60 தேங்காயை 70 முட்டாள் சுமந்து 70 ஏற்கும் கழுத்து முறிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் 60 சுமந்தது 70, 70 ஏருக்கும் கரைஞ்சி கழுத்து முறியணும்னா 60 தேங்காய் ஒரே முட்டையை கட்டியிருக்கிறாங்க, கட்டி 70 ஏர் மாற்றி மாற்றி சுமந்துருக்குறாங்க, 70 ஏருக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சு. ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்தோம்னா 10 பேருக்கு தேங்காயே கிடைக்காது. சுமையே இந்த ஒரு தேங்காய்ங்கிறது சும்மா ஒட்டி பந்து ஒட்டி விளையாட்டி போடுற மாதிரி விளையாட்டு போட்டு போடுற மாதிரி போட்டுட்டு போயிடலாம். ஆனால் அதனால 70 ஏருக்கு கழுத்து முறிஞ்சு போச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால எல்லாருமே தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு ட்ரெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. இந்த தேவைக்கு அதிகமாக சேர்க்குற ட்ரெண்ட் வந்து தவறுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு அது சுமம் தான் அது. அதனால் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை நம்ம மாற்றி அமைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்போதைக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வச்சே நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டா போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரிக்கு ஒரு வேலையுமே இல்லை, சும்மா தேவையில்லாமல் ஒரு ஓன வேடிக்கை போட்டு நடக்கிறத தவிர ஒரு வேலையே கிடையாது. இந்த மிலிட்ரி எல்லாமே நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம், ஒரு அதை வந்து ஒரு ப்ரொடக்டிவாக நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். எல்லாமே ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு அத்தனைக்குமே இராணுவத்தை பயன்படுத்திட்டால் போதும், யாருமே உழைக்க வேண்டியதில்லை. எல்லாருமே ராஜா வீட்டு பிள்ளைகள் மாதிரி வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆனால் நாமளும் இராணுவத்தில் சேர்ந்து நம்ம ஒரு 5 வருஷம் உழைச்சா போதும். ஒவ்வொரு நபருமே ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி ஒரு பொதுப்பணியில் ஈடுபட்டால் போதும். இது சாத்தியமான ஒன்று தான். அதனால் நம்ம இந்த சாத்தியமான ஒன்றை தான் நம்ம செஞ்சு இது ஒரு ஃபஸ்ட்டு இதாக வந்து சொன்னால் இந்த எல்லை மட்டும் ஒப்படையானிட்டு சொன்னால் போதும். இப்போ தான் என்ன சொன்னால் எல்லா பிரச்சனை எல்லா பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப ஒரு சும்மா தேவையில்லாத மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்கள் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தனால எங்களுக்கு இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனை பற்றி கொஞ்சம் சில நாலேஜ் உண்டு. எங்கேயாவது இடத்துல சில இடங்களில் ஆக்சிடென்ட் நடக்கும், அதில் என்னென்னு சொல்லி அதை வந்து அந்த இது சம்மந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணுறதுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணால் ஊருக்கு தள்ளி எங்கேயாவது இருந்துன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணான்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் உடனே போலீஸ் எங்கே எல்லை கிடையாது, நீ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போம்மா. அவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்னா இது எங்கள் கையில் கிடையாது அவங்க இல்லாமாங்க. இப்போ உள்ள ட்ரெண்டில் என்னென்னா இந்த மாதிரி தான் எல்லை வந்து எங்கே எல்லை எங்கே எல்லைங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லையெல்லாம் தான் ஐநா சபையில் போடுதுன்னா இது எங்கே எல்லையே கிடையாதுன்னு சொல்லி, ஏன்னா இது எங்கேயோ ரிமோட்டில் இருக்குது, அங்கே அந்த பகுதியில் போய் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த நீ உனக்கு கவர்மெண்ட்லேருந்து எதாவது உதவி வேணும்னா நீ இந்த உள்ள பக்கம் வா, அங்கே எல்லா பக்கத்துலலாம் போகாதப்பா, அந்த பக்கம் போகாதன்னு சொல்லி அதெல்லாம் ஒதுக்கி விட்டுருவாங்க எல்லோரும். இப்போ அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு ஆக்கிரமிப்பு போட்டு சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இன்னும் எல்லாத்தையும் ஃப்ரீயாக திறந்துட்டாச்சுன்னு சொன்னால் இது எல்லாம் எல்லையில் இந்த மாதிரி தான் பிரச்சனை வருது. ஏன் எல்லாம் இல்லை ஓன் எல்லாம் இல்லைன்னு தான் பிரச்சனை வரும் வழியே, இது என்னுடைய எல்லைன்னுட்டு யாருமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க, சூழ்நிலை அப்படியே மாறி போயிடும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த ஒரு இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணுங்கிறக்காக தான் அந்த ஒரு 12வது கட்டளை. இதை வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போது இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்குது, ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது சிறுக சிறுக நம்ம எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இப்படி எல்லாருக்குமே அந்த ஒரு ட்ரெண்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா நாம தானே உலகமே, உலகம் வேறு நாம வேறு இல்லை. நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதுதான் உலகம் புரிஞ்சுக்கிட்டுன்னு அர்த்தம். அப்புறம் உலகமே புரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னால் நாமளே நம்மளை இந்த மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். அதனால் நமக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம இது பண்ணுறதுக்காக தான் இந்த புதிய உலகம் படைப்போம்னு சொல்லி ஒரு நூல் இதை மையமாக வச்சு ஒரு சின்ன புக்லெட் மாதிரி போட்டிருக்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவில் அந்த புக்கை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். இது வந்து நமக்காக இல்லாதபடி எதிர்கால நம்முடைய வாரிசுகள்லாம் நாம் போயிடுவோம். நம்முடைய வாரிசுகள் தான் பழையபடி எல்லோரும் இருக்க போகிறாங்க. அவங்க நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக எல்லா நம்ம ஒரு அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல பணியாக இதை நம்ம பண்ணுவோம். இதுதான் நம்முடைய அடுத்த இது.